மக்களுக்கு முக்கிய தகவல். ஆபத்தான உணவுப் பொருட்கள் தொடர்பில் எச்சரிக்கை. பிரான்சில் பல்வேறு சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படும் குழந்தை பால் போதல் உள்ளிட்ட முக்கிய பல உணவு தயாரிப்புகள் மீள கோரப்பட்டுள்ளன. மனித நுகர்வுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் காரணமாக இந்த உணவுப் பொருட்களை மீள கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமையில் லிஸ்டீரியா அபாயம் காரணமாக பதப்படுத்தப்பட்ட சால்மன் மீனை மீள ஒப்படைக்குமாறு லுக்லேர் சூப்பர் மார்க்கெட் அறிவித்துள்ளது. இந்த மீன் நோர்வேயில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பிரான்ஸ் முழுவதும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை இந்த சால்மன் மீனை சாப்பிட வேண்டாம் எனவும் அதனை மீள ஒப்படைக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை ஓசோன், கர்ஃபூர், கசினோ, அந்தோர், மார்சோ, லுக்லீர் ஆகிய அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளும் ஜூலை மாதம் 22 முதல் விற்கப்பட்ட கண்ட்ரி அ பேபி ஜூனியர் ஃபோர் குழந்தை பால் போத்தல்களை மீள கோரியுள்ளது. போத்தலில் காற்று புகுதல் தொடர்பில் பிரச்சினைகள் உள்ளது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீள கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்ஃபூர், மொனோப்ரி, பிராம்பிரி மற்றும் ஆந்தோர் மார்ஷோ ஆகிய நாடு முழுவதும் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்ட ஐக்லீர் சாக்லேட்டுகளை மீள ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. செப்டம்பர் 13 மற்றும் செப்டம்பர் 24 தேதிகளுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் இவை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலோகம் அல்லது பிளாஸ்டிக் போன்றவைகள் அதில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவற்றினை மீள ஒப்படைக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மீள கோரப்பட்டவைகள் அனைத்தும் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்வனவு செய்தவர்கள் அதனை அந்தந்த இடங்களில் ஒப்படைத்து பணத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.